வணக்கம். நேற்று இரவு 11:30 மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் மரணமடைந்தார். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நாம வேண்டிக் கொள்ளலாம். இந்த துயரமான நேரத்திலையும் ஒரு செய்தியை பகிர வேண்டிய அவசியம் இருக்கு. அது என்ன செய்தி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2014 முதலமைச்சர் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை பெற்று சிறைக்கு போறாரு. அப்ப பன்னீர்செல்வம் முதலமைச்சரா பதவி ஏற்கிறார், அமைச்சர்களும் பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்கும் போது எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதாங்க. அவங்க தலைவர் மீது அவங்களுக்கு அவ்வளவு பாசம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டவங்களும் உண்டு, இவங்க எல்லாரும் ஓவரா நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு கிண்டல் எடுத்தவங்களும் உண்டு. நேற்று முதலமைச்சர் இறந்ததுக்கு அப்புறம் ஆளுநர் மாளிகையில பன்னீர்செல்வம் முதலமைச்சரா பதவியேற்றார். கூடவே அமைச்சர்களும் பதவியேற்றார்கள். ஆனால் இம்முறை யாருமே அளவே இல்லை. போன முறை அவர் உயிரோட தான் இருந்தார், அப்பவே இவங்க எல்லாம் பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆனா இம்முறை ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இல்லை. ஏன் இவங்க அளவே இல்லை அப்படின்றது அனைவருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன் அப்படின்னா, கொள்கை அளவுல வேறுபட்டு இருந்தாலும், கடுமையாக விமர்சித்து இருந்தாலும், பெரும்பாலான மக்கள் ஜெயலலிதா இறப்பு செய்தி கேட்டு கண்ணீர் விட்டார்கள். ஏன்னு பார்த்தா, தமிழக அரசியல்ல 35 வருடங்களா அசைக்க முடியாத ஒரு சக்தியா அவர் இருக்கிறாரு. நாளிதழ்கள்ல, டிவிக்கள்ல மக்கள் இவரை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதன் மூலமா மனதளவுல ஒரு பந்தம் கூட ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் அவங்களே அறியாம அவங்க கண்ணீர் விடுறாங்க. ஆனா பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் ஜெயலலிதா தயவாலதான் உயர்வு பெற்றவர்கள். ஜெயலலிதா அவர்களால தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அவங்க நெஞ்சம் ஏன் இப்படி கல்லானது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இத்தனை ஆண்டுகளாய் வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தான் இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது தெள்ள தெளிவா தெரியுது. அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்று சொல்லுவதா, அல்லது இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று வருத்தப்படுவதா என்று தெரியல. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.